அனைவருக்கும் வணக்கம். வாங்க, இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, போன வாரத்துலேருந்து நம்ம சண்டே ஸ்பெஷல் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் முட்டைத்தோல் எப்படியே வந்து சேகரித்து வச்சு வச்சுருக்கோன்னு சொல்லியிருக்கேன், அதை எப்படி நம்ம செடிகளுக்கு உரமாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது பாருங்கள், நம்ம ஆம்லேட் போட்டாலும் சரி, முட்டை பொரியல் பண்ணாலும் சரி, இல்லை வேக வச்ச முட்டையாக இருந்தாலும் சரி, எந்த முட்டைத்தோலாக இருந்தாலும் இது மாதிரி எடுத்து வச்சுக்கணும். நான் இது மாதிரி சேகரித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வெயிலில் காய வச்சோம்னா இது மாதிரி துகளாயிரும், இது மாதிரி நல்ல துகளாயிரும். இதை நம்ம என்ன பண்ணுறோம், பெரிய தப்பு, எல்லாருமே ரோஸ் செடிக்கெலாம் நல்லா பூ கொத்து கொத்தாக பூக்கணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடுறோம், அப்படி அப்படியே நல்லா நுணுக்கி விட்டு அப்படியே போட்டுருவோம். அதுலேருந்து பங்கஜ் வந்துடுது, அந்த ஒரு வெள்ளைப்பூச்சி, ஒரு கருப்பு பூச்சிலாம் அந்த மண்ணுக்குள்ளே அப்படியே முண்டிக்கிட்டே இருக்கும். அது நிறைய முட்டை வச்சு அதுதான் சத்துக்கள் எடுத்துக்குது, நம்ம செடியை வளரலாம் பண்ணுது. அது நம்ம பண்ணுற ஒரு மிகப்பெரிய தவறு. அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, முட்டைத்தோல் நல்லா மிக்சியில் போட்டு பாருங்கள், நல்லா அது மாதிரி நைஸாக பொடியாக அரைச்சிக்கிட்டோம். இப்போ இதுதான் நம்ம இன்றைக்கி வைக்க போகிற உரம், முட்டைத்தோல் உரம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முட்டைத்தோல் அடித்து தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதையும் ஒரு டம்ளர் ஊற்றி எடுத்து வந்திருக்கேன். வாங்க இப்போ நம்ம இதை செடிகளுக்கு எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். பாருங்கள், இந்த செடி வந்து வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்குது, நான் ஃபுல்லாக கவாத்து பண்ணி விட்டுருக்கேன், இப்போ தான் வளர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இதுக்கு நம்ம எப்படி உடிச்சது கொடுப்போம்னா, முதல்ல ஃபுல்லாக கிளறி விட்டுக்கணும். நான் சொல்லியிருக்கேன், வாரம் வாரம் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறை கிளறி விடணும். இப்போ கிளறி விட்டுட்டு ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, அப்படி லைட்டாக லேஸாக குளிப்பறிச்சு இது மாதிரி ஒன்றரை ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் வச்சுட்டு அப்படியே லேஸாக மூடி விட்டுருணும். அவ்வளோதான், இந்த வாரம் உரம் வச்சாச்சு. இது மாதிரி நம்ம வீட்டில் எத்தனை தொட்டி இருக்குது, எத்தனை செடி இருக்கோ அதுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உரம் வச்சோம்னாவே போதும். அடுத்து பாருங்கள், இந்த செடி நான் எதுவுமே கிளறி விடலை, இப்போ இந்த கலையை பிடுங்கிடணும். தேவையில்லாத கலைகள் வந்துருந்தால் அதை நம்ம குத்தி விட்டோம்னாவே வந்துடும். அடுத்து இது மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு வேற சுற்றியும் வேறு பக்கத்தில் நம்ம போய் நம்ம கிளறிடக்கூடாது, அது ரொம்ப கவனமாக செய்யணும். இந்த ரோஸ் செடிகளுக்கு நம்ம ஊட்டச்சத்து அதிகமாக கொடுக்கணுங்க, இல்லை அப்படின்னா கடையில் வாங்கிட்டு வந்த செடியோட பூ பூத்தோட நின்றோம், அவ்வளோதான். இல்லை நீங்கள் பரவலாக தூவுறனால தூவிக்கலாம், நான் வந்து வேறு பக்கத்தில் இருக்குன்னு தெரிகிறதுனால நான் ஓரளவுக்கு இப்படியே வச்சுருக்கேன், அவ்வளோதான். மண்ணை வந்து மூடி விட்டுணும், அப்படியே வச்சுருக்கக்கூடாது. இது வந்து ரொம்ப 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 நல்ல ஊட்டச்சத்து. என்ன விஷயம்னா, நமக்கு தெரியும் முட்டைத்தோலில் கால்சியம் இருக்குது, கால்சியம் சத்து செடிகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நல்ல நிறைய இதில் நிறைய வேதிவினைகள் புரிஞ்சு நல்ல நமக்கு ஈல்டு கிடைக்கும். இன்றைக்கி பாருங்கள், தம்பி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்தோடு பராமரிக்கணும்னு சொல்லியிருக்கேல, எந்திரிச்சிட்டாரு, குளிச்சுட்டு வந்துட்டாரு, அழகாக பாருங்கள் கிளறி விடுறாரு. இதுதான் குழந்தைங்கள்ட்ட நம்ம இந்த ஆர்வத்தை வச்சிட்டோம்னா குழந்தைங்க நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிடுவாங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, இப்போ நம்ம லாக்டவுனில் இருக்கோம், அதனால் நம்ம செய்ய முடியும், ஸ்கூல் போயிட்டால் செய்ய முடியுமா, வேலைக்கு போயிட்டால் செய்ய முடியுமான்னு. கண்டிப்பாக முடியும். குழந்தைங்களுக்கு நம்ம இந்த வேலையை பழக்கி விடணும், நம்ம குழந்தைங்கள கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ பாருங்கள், அவ்வளோதான். இதை குழந்தைங்களுக்கு ஒரு முறை சொல்லி கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே அதை கடைபிடிச்சிக்குவாங்க. மன மீன் எடுப்போம் அந்த பக்கம். எதோ செய்கிறாங்க குழந்தைங்க, தோட்டம் வளர்க்க மாட்டாங்களா, அதனால் குழந்தைங்களுக்கு நம்ம தோட்டத்தை வந்து பழக்கி விடுவோம். இந்த சவாலில் நிறைய பேர் கலந்துருக்குறீங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்ன அப்படின்னா, நிறைய நாகப்பட்டினம், திருவள்ளூர், கோயம்புத்தூர், திருச்சி, எங்கள் குளத்துல நிறைய பேர் கலந்துருக்காங்க, அதனால் ரொம்ப மகிழ்ச்சி. இதில் குழந்தைங்களை வந்து நீங்கள் பயன்படுத்துறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிச்சயம் பரிசு, சிறப்பான பரிசு நம்ம வாங்குவோம், நல்ல அருமையான முயற்சியை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். இதில் பரிசு வாங்கிறது மட்டும் நம்ம நோக்கம் இல்லை, இந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு தோட்டத்தை வளர்க்கணும். இப்போ என்னுடைய தோட்டத்தை பார்த்து என்னை சார்ந்தவங்களும் சரி, என்னுடைய நண்பர்களும் சரி, ஒரு ஆறு ஏழு பேர் மாடித்தோட்டம் அமைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. கரூரில் ஒரு சிஸ்டர் அருமையாக பண்ணி முடிச்சிட்டாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு ஆர்வம், நம்ம நஞ்சில்லா காய்கறிகள் வேணும்னா நம்ம கொஞ்சம் சிரமம் பண்ணணும், என்னடா முட்டைத்தோலை எடுத்து நம்ம மிக்சியில் அடிக்க சொல்கிறாங்களே போடணுமே அப்படின்னா, நம்ம கடையில் போய் அந்த ஒரு பேக்கெட் நம்ம வாங்கினோம்னா 40 ரூபா 50 ரூபா வரும். அதுவே இது மாதிரி நம்ம வீட்டில் உள்ள பொருளை பயன்படுத்திக்கணும்னா இன்னும் நமக்கு சிறப்பாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ரோஸ் செடி பாருங்கள் கிளச்சி வந்துருச்சுங்களா, குட்டியாக அழகாக சின்னதுலேயே பூ பூத்துருச்சு. இது எல்லாமே இது வாங்கிட்டு வந்த புதுச்செடி தான். நிறைய பேர் ரோஸ் செடியில் சொல்கிறாங்க, வாங்கிட்டு வர செடியோடு பூ பூக்குது அதுக்கப்புறம் காஞ்சி போயிடுதுன்னு. அப்படி கிடையாது, இது மாதிரி நீங்கள் உரங்கள் வச்சோம்னா செடி ரொம்ப அபாரத்தன்மையாக வளரும். அடுத்த வாரம் சண்டேல வேறு ஒரு நல்ல ஒரு உர தயாரிப்போடு நான் உங்களை பார்க்குறேன். சவாலில் நல்லா கலந்துக்கங்க,
வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்கள், கமெண்டில் உங்களுக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் கேளுங்கள், நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன். போட்டியில் பிள்ளைங்களை கலந்து வச்சு பரிசு வெல்ல முயற்சி செய்வோம். நன்றி.